இன்றைய முக்கிய செய்திகள். கட்சியின் பெயரை மாற்ற தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. உடைப்பதற்கு பதில் திருடுவது நடைமுறைக்கு வந்துவிட்டதாக உத்தவ் தாக்கரே ஆவேசம். உழவர் சந்தைகளில் காய்கறி விற்பனையை அதிகரிக்க உத்தரவு. அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கலை தடுக்க ஸ்டாலின் அறிவுறுத்தல். உள்ளாட்சி தேர்தல் மறுவாக்குப்பதிவிலும் வன்முறை வெடித்ததால் பதற்றம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக பரஸ்பர குற்றச்சாட்டு. வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. தொடரும் கனமழை நிலச்சரிவுகளால் வட மாநிலங்கள் பரிதவிப்பு. வணக்கம். வணக்கம். ஒரு கட்சியின் பெயரை மாற்ற தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2019 நடைபெற்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் அவரை முதலமைச்சராக ஏற்க பாஜக மறுத்ததை அடுத்து அக்கட்சியுடனான கூட்டணியில் இருந்து வெளியேறிய திரு உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்றினார். இந்நிலையில் துணை முதலமைச்சராக இருந்த திரு ஏக்நாத் ஷிண்டே கடந்த ஆண்டு தமது ஆதரவாளர்களுடன் வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தியதை அடுத்து சிவசேனா இரண்டாக உடைந்தது. இரு தரப்புகளுமே தாங்கள்தான் உண்மையான சிவசேனா என உரிமை கொண்டாடிய நிலையில் திரு ஷிண்டே தலைமையிலான அணியே உண்மையான சிவசேனா என அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் அக்கட்சிக்கு வில் அம்பு சின்னத்தையும் ஒதுக்கியது. இதை எதிர்த்து திரு உத்தவ் தாக்கரே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளது. பிப்ரவரி மாதம் விசாரிக்கப்பட்ட அந்த மனு 3 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் பட்டியலிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக புது மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ள திரு உத்தவ் தாக்கரே இந்த மனுவை முன்னர் தாக்கல் செய்த மனுவுடன் இணைத்து அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தமது தாத்தா கேசவ் தாக்கரே தொடங்கிய சிவசேனா கட்சியின் முழு உரிமை தமக்கே உண்டு என மனுவில் குறிப்பிட்டுள்ள அவர் தமது கட்சியின் பெயரை வேறு எவரும் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பெயரை மாற்ற தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என கூறியுள்ள திரு உத்தவ் தாக்கரே கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க மட்டுமே ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே சிவசேனா வழக்கு வரும் 31ஆம் தேதி விசாரிக்கப்படும் என தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அமராவதி நகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு உத்தவ் தாக்கரே கட்சிகள் உடைக்கப்பட்ட காலம் போய் திருடப்படும் காலம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். உழவர் சந்தைகளில் காய்கறிகள் விற்பனையை அதிகரித்து நடமாடும் காய்கறி அங்காடிகளை தொடங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் தக்காளி, சின்ன வெங்காயம் மற்றும் மளிகை பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசின் பண்ணை பசுமை கடைகள், நியாய விலை கடைகள் மற்றும் உழவர் சந்தைகளில் குறைந்த விலையில் தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் உயரதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் திரு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், உழவர் சந்தைகளில் காய்கறி விற்பனையை அதிகரிப்பதுடன் நடமாடும் காய்கறி கடைகள் மூலம் விற்பனை செய்ய வேண்டுமென மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பல்வேறு துறையைச் சார்ந்த நீங்கள் உங்கள் துறை மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் அனைத்து கூட்டுறவு சங்க அங்காடிகளிலும் நியாய விலை கடைகளிலும் சந்தை விலையை விட குறைவாக கிடைக்க ஏற்பாடு செய்திட வேண்டும். தேவைப்பட்டால் இதற்கென தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் கொள்முதல்களை மேற்கொள்ளலாம். அதே சமயம் அத்தியாவசிய பொருட்களின் பதுக்கப்படுவதை கடுமையாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கப்படாமல் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். பின்னர் பேசிய அதிகாரிகள், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்றவை சந்தை விலையை விட குறைவாக கூட்டுறவு பல்பொருள் அங்காடிகள் மூலம் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தக்காளி விற்பனை 300 நியாய விலை கடைகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும், நகர்பகுதிகளில் நடமாடும் காய்கறி அங்காடிகள் மூலம் காய்கறி விற்பனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பதுக்கல்காரர்கள் மீது அத்தியாவசிய பண்டங்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியிலுள்ள 1250 கோயில்கள் மற்றும் 1250 கிராமப்புற கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 50 கோடி ரூபாய் வழங்கும் திட்டத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் நலவாரியம் சார்பில் 500 பெண் ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்க தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் 2.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக கட்டடத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேற்குவங்கத்தில் இன்று நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் மறுவாக்குப்பதிவின் போதும் வன்முறை வெடித்ததால் பதற்றம் நீடிக்கிறது. அங்கு நேற்று முன்தினம் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் 16 பேர் உயிரிழந்ததை அடுத்து 696 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து 19 மாவட்டங்களில் 696 வாக்குச்சாவடிகளில் இன்று மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வன்முறை நிகழாமல் தடுக்க கூடுதல் துணை ராணுவ படைகள் குவிக்கப்பட்ட போதிலும் கூச்பெகர் மற்றும் முர்ஷிதாபாத் மாவட்டங்களில் தங்கள் கட்சியினரை குறிவைத்து பாஜகவினர் கொடூர தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை மறுத்துள்ள பாஜக நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பெட்டிகள் கழிவுநீர் கால்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்ததுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே வாக்குச்சாவடி ஒன்றில் ஒருவரே 20 வாக்குகளை பதிவு செய்த வீடியோ காட்சிகள் வைரலாகியுள்ளன. அந்த நபர் பாஜகவை சேர்ந்தவர் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கூறிய நிலையில் அவர் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி என பாஜக கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்ட பாஜக முயற்சிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஜகவினரின் தாக்குதலில் நேற்று மேலும் இருவர் உயிரிழந்ததாக அக்கட்சி குற்றம் சாட்டியதை அடுத்து பலி எண்ணிக்கை 20 அதிகரித்திருப்பதாக போலீசார் கூறினர். கூச்பெகர் மற்றும் முர்ஷிதாபாத் மாவட்டங்களில் இன்றும் வன்முறை தாக்குதல்கள் நிகழ்ந்ததாக இரு கட்சியினருமே பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மேற்குவங்க நிலவரம் குறித்து அம்மாநில ஆளுநர் திரு ஆனந்த போஸ் டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் ஆறுகளில் அபாய அளவை தாண்டிய வெள்ளத்தால் குடியிருப்புகள் தண்ணீரில் மிதக்கின்றன. டெல்லியில் 41 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் பெருக்கெடுத்துள்ள வெள்ளம் நாளை அபாய அளவை தாண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்களுடன் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நீடிக்கும் கனமழையால் 13 இடங்களில் நிலச்சரிவுகளும் 14 இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. பியாஸ் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. மாண்டி மாவட்டத்தில் மழை கொட்டி தீர்க்கும் நிலையில் பனிமூட்டமும் காணப்படுகிறது. மேக வெடிப்பால் கொட்டிய மழை காரணமாக அம்மாவட்டத்தின் வனப்பகுதிகளிலிருந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரங்கள் நகரின் வீதிகள் வழியே இழுத்துச் செல்லப்பட்டன. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை நீடிக்கிறது. கம்ரோலா பாலம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவால் பிலாஸ்பூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குலு மாவட்டத்தில் பியாஸ் ஆற்றின் கரையோரம் நின்றிருந்த லாரி அடித்துச் செல்லப்பட்டது. டேராடூன் பகுதியில் பேருந்து ஒன்று காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது. பயணிகள் பேருந்து ஜன்னல் வழியாகவும் மேற்கூரையிலிருந்தும் ஆற்றில் குதித்து உயிர் தப்பினர். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 3 நாட்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இருநூற்று 250க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ள நிலையில் 2 நாட்களுக்கு 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நர்மதை ஆற்றில் சிக்கிய 4 பேர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர். மோசமான மழை வெள்ள பாதிப்புகளை சந்தித்து வரும் ஹரியானாவில் முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். சண்டிகரில் ஆற்றில் பாய்ந்தோடும் வெள்ளம் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. ராஜஸ்தானின் ஷிகார் மாவட்டத்தில் தேங்கியுள்ள மழை நீரால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வீடுகள், ரயில் நிலையம் என அனைத்தும் வெள்ளக்காடானது.
உத்தரப்பிரதேசத்தில் கனமழைக்கு இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சஹரன்பூரில் பயணிகளுடன் சென்ற பேருந்து ஆற்றில் சிக்கியது. அதிலிருந்தவர்கள் வெளியேறி உயிர் தப்பினர். ஜம்மு காஷ்மீரில் நீடிக்கும் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக அமர்நாத் யாத்திரை செல்ல விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீடிக்கிறது. கர்நாடகா, கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. கேரளாவில் கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்திய இலங்கை கடல் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் மீன்பிடி தொழிலை நம்பியே பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து இரு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 15 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்ததாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது மீனவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஆழ்ந்த வேதனையிலும் நிச்சயமற்ற தன்மையிலும் ஆழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து மீன்பிடி படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க இலங்கை அதிகாரிகளுடன் மத்திய அரசு தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் இதுவரை இல்லாத மிக குறைவான எண்ணிக்கையாக 24 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2020 ஆண்டு கேரளாவில் முதல் முதலாக பாதிப்பு கண்டறியப்பட்ட பிறகு பெருந்தொற்று பரவியது. தடுப்பூசி உள்ளிட்ட நடவடிக்கைகளால் தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று 24 பேர் மட்டுமே புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 1431 பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கலைஞர் சமாதிக்கு பின்புறம் கடலில் அமைக்கப்பட உள்ள பேனா நினைவு சின்னத்திற்கு எதிராக மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் பொதுநலன் கருதி இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 14 தேதி நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்க இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கரூரில் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனையின் போது அதிகாரிகளை தடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 19 பேருக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் முன்ஜாமீனை ரத்து செய்யக்கோரிய வழக்கை வரும் 17 தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. 19 பேர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து நீதிபதி திரு இளங்கோவன் விசாரணையை ஒத்திவைத்தார். பாலியல் புகாருக்குள்ளான விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலியவர்தனை மாற்றக்கோரி மாவட்ட பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அக்கட்சியினர் போராட்டம் நடத்தினர். மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார் மட்டுமின்றி கட்சி தலைமையை அவர் திட்டுவது போன்ற குரல் பதிவுகளும் அண்மையில் வெளியாகின. டாஸ்மாகில் வசூலாகும் பணத்தை நேரடியாக வங்கி அதிகாரிகள் மூலம் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளில் தவறு நடக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக கூறினார். மதுக்கடைகள் மூடப்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க கண்காணிக்கப்படும் என்றும் திரு முத்துசாமி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பில் தேங்காய் உடைக்கும் போராட்டம் நடைபெற்றது. 1 கிலோ கொப்பரை தேங்காய்க்கு 140 ரூபாய் வழங்க வேண்டும், 1 ஏக்கருக்கு கொள்முதலை 290 கிலோவிலிருந்து 900 கிலோவாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்திய விவசாயிகள் உடைத்த தேங்காய்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். 2019 ஆண்டு வெளியான கண்ணே கலைமானே தமிழ் திரைப்படம் இந்தோ பிரெஞ்சு பன்னாட்டு திரைப்பட விழாவில் 3 விருதுகளை பெற்றுள்ளது. சிறந்த நடிகை விருது தமன்னாவுக்கும், சிறந்த துணை நடிகை விருது வடிவுக்கரசிக்கும், சிறந்த தயாரிப்பாளர் விருது கதாநாயகனாக நடித்த உதயநிதிக்கும் கிடைத்துள்ளது. சீனு ராமசாமி இயக்கிய இந்த படம் இயற்கை விவசாயிக்கும் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த பெண் வங்கி அதிகாரிக்குமான வாழ்வியலை கூறுவதாக எடுக்கப்பட்டது. ஏற்கனவே கொல்கத்தா திரைப்பட விழாவிலும் இதற்கு 2 விருதுகள் கிடைத்தன. இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் போராட்டமான வேலூர் சிப்பாய் கழகத்தின் 217வது நினைவு தினத்தை முன்னிட்டு வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையொட்டி வேலூர் கோட்டை அருகே உள்ள நினைவு தூண் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக 1806 ஆண்டு ஜூலை 10 தேதி நடந்த புரட்சியில் 800க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர்.
கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்ட மூணாறு தேக்கடி சாலையில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சேதமடைந்த சாலையின் ஒரு பகுதி சீரமைக்கப்பட்டு இன்று முதல் வாகனங்கள் செல்கின்றன. கமுதி அருகே நெருஞ்சிப்பட்டி கிராமத்திற்கு சாலை அமைக்க கோரி கிராம மக்கள் சாலையில் உருண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாயல்குடியிலிருந்து நெருஞ்சிப்பட்டிக்கு சாலை அமைத்து 20 ஆண்டுகளான நிலையில் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நடப்போம் நலம் பெறுவோம் என்ற திட்டத்தின் கீழ் சேலத்தில் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று 8 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அஸ்தம்பட்டி முதல் ஏற்காடு அடிவாரம் வரை நடைபெற்ற நடைப்பயிற்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு கார்மேகம், காவல் ஆணையர் திருமதி விஜயகுமாரி, மேயர் திரு ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்திபுரம் நகராட்சி முன்பு ஊதிய உயர்வு கோரி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முடங்கியது. அங்கு வந்த நகராட்சி ஆணையாளர் திரு ரகுராமன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் பணிக்கு திரும்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வில்லானியாபுரம் வைகை அணை நீர்த்தேக்கத்தில் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய 2 லாரிகளையும் ஜேசிபி இயந்திரத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மணல் கொள்ளையில் ஈடுபட்டு தப்பியோடிய 3 பேரை அவர்கள் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட அடப்பன் வயல் அருகே சிங்கமுத்து அய்யனார் கோயிலிலிருந்து சமத்துவபுரம் செல்லும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அடுத்த காட்டேரி குப்பத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலையை வேறு ஊர்களைச் சேர்ந்த பெண்களுக்கு வழங்குவதாக கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். காஞ்சிபுரம் அருகே உத்திரமேரூர் சாலையில் பள்ளிக்கு பேத்தியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி நூலிழையில் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் பள்ளி நேரத்தில் கனரக வாகனங்களை அப்பகுதியில் இயக்கக்கூடாது என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கியதை அடுத்து அங்குள்ள வெண்ணமட குளத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு சவாரி தொடங்கப்பட்டது. படகு குழாமை ஆஸ்திரேலிய பயணிகள் லீசா கிளேர், தென்காசி தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு தனுஷ் எம் குமார், சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பழனி நாடார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் துடுப்பு படகுகளிலும் மிதி படகுகளிலும் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் 64 புள்ளிகள் அதிகரித்து 65,344 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என் நிஃப்டி 24 புள்ளிகள் உயர்ந்து 19,356 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 43,880 ரூபாயாகவும் 1 கிராம் 5,485 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 76 ரூபாய் 80 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் இன்று நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் மறு வாக்குப்பதிவின் போது வன்முறை வெடித்ததால் பதற்றம் நீடிக்கிறது. உழவர் சந்தைகளில் காய்கறி விற்பனையை அதிகரிப்பதுடன் நடமாடும் காய்கறி அங்காடிகளை தொடங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடமாநிலங்களில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகள் தண்ணீரில் மிதக்கின்றன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.